தென்காசி லைவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காந்தி. தற்பொழுது மேக்கரையிலிருந்து செங்கோட்டை புளியற வழியாக கேரளாவுக்கு போகும்போது அங்கே ஒரு வந்து கருப்பங்கோயில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா பம்பிளி மேக்கரை வழியாக அச்சங்கோயிலுக்கு போகிற வழியிலையும் வந்து ஒரு கருப்பங்கோயில் இருக்குது. இந்த கருப்பங்கோயிலை பற்றி அறியப்படாத தகவல்களை கேட்கறதுக்காக மேக்கரையில் இருக்கக்கூடிய பெரியவர் அண்ணாச்சி ஆர்மகோவில் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்போம், அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அண்ணாச்சி வணக்கம். ஐயா, என்னை மேக்கரை சேர்ந்த என் பேர் ஆறுமுகம். நான் இங்கே விவசாய சங்க கணக்குள்ள இருந்தேன். இந்த எனக்கு தெரிய இந்த கோயில் வந்து சுமார் கேள்விப்பட்ட வரப்படி சுமார் 500 வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு உங்களுக்கு பாதை நடபாதை வழியாக தான் இந்த அச்சங்கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்ச காலமாக மேக்கரை ஊர் பெரிய பிறகு அவங்க டொனேஷன் பிரித்து அந்த கோயிலில் கட்டி வருஷத்துக்கு ஒருக்க குடை போட்டு கொடுத்து வழிபடுறாங்க. இப்போ இங்கே ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லாம் நல்ல அதோடய அருள் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கள் ரொம்ப நேர்த்தி கடங்கள்லாம் செய்து வழிபடுறாங்க. இந்த கோயில் வந்து அச்சங்கோயில் ஐயப்பசாமி கோயிலுக்கு எதிரில் இருக்க கருப்பசாமி கோயிலோட தொடர்புடையது. அங்கே குடை நடக்கும்போது இங்கே குடை நடக்கும். இப்பண்பொழுது தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பெரியவங்க அந்த காலத்துலேயே மாட்டு வண்டி இது மூலயமா விரவு தடி ஏற்றிட்டு போகும்போது அந்த மாட்டு வண்டிக்காரங்களுக்கு இந்த தெய்வம் துணையாக இருந்ததுன்னு அவங்களும் வந்து எப்போதும் வழிபட்டு போகிறாங்க. ஆக இந்த கோயிலில் வந்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் வந்து நியமிதம் செய்து வழிபட்டால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பனுக்கு இருக்கிறதாக என்னோட நம்பிக்கை இருக்கு. இந்த கோயிலை நம்பி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கோ பிள்ளைகளுக்கு சங்கடமோ ஏதோ இருந்தாலும் இந்த கோயிலை நம்பி வந்து நியமித நேர்ந்து நான் குடைக்கு வந்து செஞ்சுக்கிறது. வருஷத்தில் ஒருக்க குடை போடுவாங்க, அதாவது மேற்கிற மக்கள் போனாலும் வருஷத்தில் ஒருக்க குடை போடுவாங்க. அந்த குடை சமயத்தில் வந்து அந்த நியமிதத்தை செஞ்சு வழிபட்டு போனாலும் அவங்களோட கஷ்ட நஷ்டம் கண்டிப்பாக தீருது. எனக்கு தெரிய தீருது. நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் இந்த சாமி ரொம்ப பக்தி உள்ள சாமி. கோயிலுக்கு வந்து ஒரு மேக்கரிலிருந்து பொதுமக்களால் சேர்ந்து ஒரு பூசாரி போட்டிருக்கோங்க. அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மத்தியானம் வந்து குடை கொடுத்து இந்த பூசை பண்ணி எல்லாருக்கும் இந்த திருநாள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியமிதம் செய்தவங்களும் வந்து என்னென்னைக்கு வந்து செய்யணுமோ அன்னன்னைக்கு செய்வாங்க. அப்படியே அந்த பூசாரி ஒரு ஆள் இங்கே வந்து வேலை பார்க்குறாரு. இதே மாதிரி பூசார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அதுவும் இந்த கோயிலோட சேர்ந்த கோயில் தான். ஏன் இந்த கோயிலை வணங்கி வழிபடுறதுனால மேக்கல் போனாலும் நல்லா இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல். ஏன் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த குரலாவுக்கு காவல் தெய்வமாகவே கருப்பர் இருக்காருன்னு சொல்லுவேன். எங்களுக்கு மேக்கல குரலாக வந்ததே இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, இந்த ஒத்தடி தரம் மூலியமாக போகும்போது கற்பனை வணங்கிட்டு போகும்போது இதுவரை எந்த வித இந்த வனவிலங்கு அதாவது காட்டுக்குள்ளோடி போகிறாங்க ரொம்ப தூரம், அது இந்த வனவிலங்குனால ஒரு இடைஞ்சலோ ஒரு கஷ்டமோ இதுவரை வந்ததாப்புல இல்லை. அவரே கூட நின்று காவல் காத்து அவங்கள கூட்டி சொல்கிற மாதிரி வரலாறு சொல்லுது. அச்சங்கோயில் போகலாம். அச்சங்கோயிலேருந்து கேரளா கோனி ராணி எல்லா பக்கமும் போகலாம். அப்படி தான் போகிறாங்க. மேக்கரை வந்து ஒரு தெய்வத்தைகளின் கூடாரம்னே சொல்லலாம். அப்படி இருக்க முதல் மேக்கரை கற்பங்கோயில், அதுக்கடுத்து பூத்தார் கோயில் அதாவது சாஸ்தாக்கள் சேர்ந்த பூத்தார் கோயில், அதுக்கடுத்து மடத்திலேயே ஒரு அவங்களுக்கே ஒரு சொந்தமான பிள்ளையார் கோயில் இருக்கிறது, கற்பங்கோயில் இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் டேம் பக்கத்தில் அடையினார் கோயில் ஒன்று இருக்கிறது. மேக்கரை வந்து மொத்தத்தில் சுரக்கப்படலாம், மேக்கல் வந்து ஒரு ஆன்மீக பூமி. எல்லாரும் ஆன்மீகத்தை நம்புதவங்க, ஆன்மீகத்தை விரும்புதவங்க, ஆன்மீகத்தையே வழிபட்டு வருஷம் வருஷம் விழா நடத்தி சிறப்பாக வாழ்தாங்க. மேக்கரைக்கு பசதி இருக்கிறது. மேலும் மேக்கரையிலிருந்து ஆட்டோ நண்பர்கள் நிறைய ஆட்டோ வச்சுருக்காங்க, கூப்பிட்ட உடனே வருவாங்க.
அந்த வசதியும் இருக்கிறது. மோட்டார் சைக்கிள் எல்லாம் போகலாம். அங்கே எல்லா வசதியும் அந்த கருப்பங்கோயில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேக்கரையில் பொதுமக்கள் போனாலும் அல்லாது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஒருதாய் மக்கள் மாதிரி வாழ்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இடம் வந்து திருவாடுதுற ஆதரவுக்கு சொந்தமான இடம். அவங்களும் எங்களை நல்ல அன்பாக ஆதரித்து நல்ல முறையில் எங்களை பாதுகாத்தும் வராங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி.